Hi friends, welcome to Craft Painting. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கலர் பேப்பர் வச்சு நம்ம வந்து ஒரு பென்சில் ஸ்டாண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து 6A4 ஷீட் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் ஸ்டாண்ட் வந்து பண்ண போகிறேன். ஸோ வாங்க பண்ணலாம். ஸோ ரொம்ப வந்து ஈஸி தான், இது வந்து சின்ன பசங்க கூட வந்து பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பரை எடுத்திருக்கேன். இந்த கலர் பேப்பரை என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்படி சுருட்டிட்டு வாங்க. ஸோ சுருட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சுருட்டிக்கலாம். ஸோ சீமாத்து குச்சி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சுருட்டிக்கலாம், இல்லைனா வாட்டர் வந்து லைட்டாக வந்து கையில் தொட்டுக்கலாம். ஸோ வாட்டரை தொட்டுட்டு நீங்கள் வந்து சுருட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த மாதிரி வந்து சுருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சுருட்டிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருட்டி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சுருட்டிட்டு இங்கே கம் போட்டு வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கம் போட்டு ஒட்டிக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த இடத்துல கம் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து நீளமாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நான் வந்து எல்லா கலர் பேப்பரையும் நான் வந்து சுருட்டிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி வந்து 7 ஷீட் வந்து 7 கலர் விதமாக வந்து நான் வந்து சுருட்டி வந்து எடுத்திருக்கேன். இந்த நீளத்துக்கு நம்ம வந்து சுருட்டி வந்து எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த நீளத்துக்கு நான் சுருட்டிட்டு இதை வந்து நம்ம நாளாக வந்து ஒரு இப்போ வந்து இப்போ ப்ளூ கலர் எடுத்திருக்கோன்னா இந்த ப்ளூ கலரில் நாளாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ முதல்ல நான் வந்து இந்த ஓரத்தில் இருக்கிறத நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறது பார்த்திங்களா, இதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இதை வந்து நான் நாளாக வந்து கட் பண்ணும் இப்போ. ஸோ நான் வந்து முதல்ல வந்து நான் ரெட் கலரில் வந்து நாளாக கட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம இங்கே வந்து ஒன்று இதே அளவுக்கு எனக்கு வந்து 3 தான் வந்துச்சு. உங்களுக்கு எத்தனை வருதோ சத்தனை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ எனக்கு 3 ஷீட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை வருதோ ஸோ நீங்கள் அதனை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லா கலர்லேயும் நான் வந்து 3 வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரே சைஸாக வந்து நான் வந்து 3 வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பென்சில் ஸ்டாண்ட் வந்து பண்ண போகிறோம். நிறைய பேர் ஸ்கொயராக பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நான் வந்து கீழே வந்து நம்ம தான் க்ரீன் எடுத்துக்கிறேன். க்ரீனை எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு சும்மா சொல்லி காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வைக்கணும். ஸோ இது மேலே முதல்ல வச்சுட்டு இதுக்கு மேலே இங்கே வச்சுட்டு ஸோ இது ரெண்டையும் எடுத்து இது மேலே வச்சுருங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் வச்சு நம்ம வந்து அந்த சைடு அந்த சைடு அந்த சைடு 3 சைடுமே நம்ம வந்து கம்மை வச்சு ஒட்டி நம்ம வந்து அப்படியே வந்து மேலே வந்து அப்படியே தூக்க போகிறோம். ஸோ நான் வந்து முதல்ல ஒட்டுறேன் பாருங்கள். ஸோ ஓகே, வச்சு இங்கே வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபெபிகாலில் பண்ணுறதுனால நல்லா காய விடணுங்க. ஸோ நல்லா காய விட்டால் தான் நமக்கு நல்லா வரும். இந்த மாதிரி நான் வந்து தனித்தனியாக பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பண்ணலாம். நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எல்லா இதுலேயுமே நான் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ நல்லா காய விடுங்க. ஸோ காய விட்டால் தான் வந்து நம்மளுக்கு இப்படி மேலே மேலே போட்டு ஒட்டணும், இப்படி தான் ஒட்டணும். ஸோ இப்படி ஒட்டலாம், இல்லைனா நீங்கள் வந்து இப்படி கூட ஒட்டலாம். ஸோ நம்ம நல்லா காய விட்டுக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து காயலை. ஸோ அப்படியே தான் இருக்குது பாருங்கள், தெரியுது உங்களுக்கு. ஸோ அப்படியே காயாமல் இருக்குது. ஸோ நல்லா காய்ஞ்ச பிறகு நான் வந்து எடுத்து ஒட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து எனக்கு நல்லா காய்ஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா, நல்லா காய்ஞ்சிருக்கு. ஸோ இதில் தான் நம்ம வந்து பென்சில் ஸ்டாண்ட் வந்து பண்ண போகிறோம். நான் வந்து முதல்ல வந்து ஓகே உங்களுக்கு நான் ஒட்டி காமிக்கிறேன் முதல்ல. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ வந்துட்டு பார்த்திங்க, நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டியாச்சு, ஸ்டாண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு கீழே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து பேப்பர் இருந்தால் வந்து கீழே வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நான் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏ4 ஷீட் பேப்பரை வச்சு நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான பென்சில் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பென்சில் ஸ்டாண்ட். இப்போ நான் வந்து நல்லா காயட்டும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பென்சில் வச்சு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பென்சில் பென் எல்லாமே வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த பென்சில் ஸ்டாண்டை. ஸோ இதுக்குள்ளே பென்சில் பென்னு நம்மளுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டாண்டு. பார்த்தீங்கன்னா டிசைனாகவும் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பை பாய்.